அழகை போட்டி தெரிவில் சர்ச்சை ரெண்டு நிமிடத்தில் கீரிடத்தை பறிகொடுத்த திருமதி இலங்கை அழகி திருமதி இலங்கை அழகி போட்டியில் வெற்றியாளருக்கு வழங்கப்பட்ட மகுடம் சில நொடிகளில் பறிக்கப்பட்டு ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பறிக்கப்பட்ட மகுடத்தை மீண்டும் அவரிடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு தாமரை தடாக அரங்கில் நேற்று அதாவது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பிலான காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த போட்டியில் திருமதி புஷ்பிகா டி சில்வா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு மகுடம் சூட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் இதன்போது போட்டியில் பங்கு திருமணமானவராக இருக்க வேண்டும் என்றும் விவாகரத்து பெற்றவராக இருக்க முடியாது என விதிமுறை உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகுடம் சூட்டப்பட்ட திருமதி புஷ்பிகா டி சில்வா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்றும் இதனால் போட்டியில் வெற்றி பெற தகுதி என மீண்டும் அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து திருமதி புஷ்பிகா டி சில்வாவுக்கு சூட்டப்பட்ட மகுடம் மேடையிலேயே மீளப் பெற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டாவது இடத்தை பெற்ற திருமதி ரோஹந்திக்கு சூட்டப்பட்டது இந்த நிலையில் புஷ்பிகா விவகாரத்தானவர் என்பதை நிரூபிப்பதற்கு எவ்வித எழுத்து மூல ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை இதனால் அவருக்கு இந்த பட்டத்தை மீள வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தான் உச்சந்தலையில் காயமடைந்துள்ளதாக தெரிவித்த புஷ்பிகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் நடுவர் சபைக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடும் செய்துள்ளார் இந்த நிலையில் புஷ்பிகா தகுதி வாய்ந்த வெற்றியாளர் என்பதால் நாளை மீண்டும் அவருக்கு முடிசூடப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்நிலையில் நடுவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்து வருகின்ற தகவல் ஒன்றோடு உங்களை சந்திப்போம் நன்றி